தமிழகத்தில் சென்னை உட்பட 166 மையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்குகின்றன. இந்த பணிகளில் 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் சுகாதாரத்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடுப்பூசி முகாமிற்காக ஏற்கனவே 5,56,000 தடுப்பு மருந்துகள் வந்துள்ளன. இவை அனைத்து மாவட்டங்களின் தேவைக்கேற்ப அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பூசி பணிகளை தொடங்கி வைக்கிறார். முன்னதாக நேற்று மதுரையில் அதன் ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக இதுவரை 10,850 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரூர் அரசு வட்டார மருத்துவமனை, பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனை, மொரப்பூர் ஆரம்ப அரசு சுகாதார நிலையம் ஆகிய இடங்களில் தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.